நீங்கள் ரசிக சக்கரவர்த்தியா? சக்கரவர்த்தி என்ன, உன் போன்ற ரம்பைக்கு நான் இந்திரன், உன் போன்ற ரதிக்கு நான் மன்மதன். அப்படியா? காக்க வைப்பதேன் பாருங்கள். சந்தர்ப்பம், கட்சியில ஏற போறாண்டா? ஏறட்டுண்டா. ஏறிட்டாண்டா. அப்புறம் என்ன செய்யலாம் பாரு. மொத்தம் பைத்தியம் பிடிக்கும். குருதேவர் நம்ம சமைச்சிட்டு பாரு. இருடா பந்தரவாளைய. ஐயோ ஐயோ, இப்ப நான் என்ன செய்ய? எங்க பாரு. கராவதி, நிலாமதி, என்மதி. பருவத்தில் கஞ்சத்தன்மை கூடாது, வந்துவிடு. சந்தோஷம், ஓலச்சுவடி கிடைக்காம தேடிட்டு இருக்கேன். சந்தோஷம் கிடைச்சிருக்கா? மந்திர போல மந்திரத்தை படி. நமகேயம் காமம் கடாபட். ரசிக சக்கரவர்த்தி, இந்திரா, மன்மதா, சீச்சி, இந்த மனித ஜாதிக்கு தூக்கம் நீ ஏன் பா வச்ச? பிரம்மதேவா என் கர்மம். நமகேயம் காமம் கடாபட். சாவித்ரி, நவயௌவனா, சுபகரி, சாம்ராஜ்ய லட்சுமி பிரதா, சித்ரூபி, பரதேவதா. அம்மா பரமேஸ்வரி, இந்த அனாதையை பரிசோதிக்கலாமா? அரண்மனையில் பிறந்தே அனாதையாக வாழ்கிறேன். பூமிக்கு சுமையாக இன்னும் எத்தனை நாள்? மக்களுக்கு அன்னையும் பிதாவும் நீதானே. என் குறையை சொல்லி பிச்சை கேட்கிறேன். பழைய வளமான காலத்துக்கு வழிகாட்டு தாயே, வழிகாட்டு தாயே பரமேஸ்வரி.
என்ன விஷயம்? அதோ பாருங்கள். நீ அந்த பாலகனுக்கு பால் ஊட்டுவதா? இது என்ன லீலை? எனக்கு இதில் மனநிறைவு கிடைக்கிறது. நிறைவா? அண்ட சராச்சரங்களுக்கெல்லாம் அமுது ஊட்டி வளர்க்கும் அன்னபூரணி, உன் தாய்மை உணர்ச்சியை நான் பாராட்டுகிறேன். இறைவா, நமக்கு குழந்தைகள் இருவர் தானே? ஆம். மூத்தவனான விக்னேஸ்வரனோ நான் மாவினால் செய்து வைத்த பொம்மை. இளையவனான குழந்தை முருகனை பற்றி சொல்வதானால், ஏகாந்தத்தில் நாம் இணைந்திருந்த சமயத்திலே இடையில் வந்த அக்னிக்கு சுக்கனத்தை வழங்கி அதன் விளைவாக சரவண பவனை நமது மைந்தனாக ஏற்றுக்கொண்டோம். உண்மை இறைவா. எல்லாருக்கும் குழந்தைகளை கொடுத்து தாயாக செய்து தாயே தாயே என்று கூப்பிட வைத்து மழலி இன்பம் பருக வைத்த கோடான கோடி குழந்தைகளுக்கு தாயான நானும் கூட கருவுற்று இருந்து ஒரு குழந்தையை பெற்று பாலூட்டி வளர்க்கின்ற தாய் என்ற தெய்வமாக வேண்டும் என்று எவ்வளவோ தாபத்துடன் இருந்தேன். அதை நீங்களும் உணர்ந்தீர்கள். சக்தி சிவ சங்கமத்திற்கு நானும் காத்திருந்தேன். இதை அறிந்து கொண்ட தேவர்கள் எல்லாம் யாசகர்களாக நின்று என் சக்தியும் உங்கள் சக்தியும் பங்கு கொண்டால் நான் கருவுற்றால் நான் பெரும் பிள்ளையின் சிறப்பையும் பிறப்பையும் உலகம் தாங்காது என்று வினயமாக சொல்ல, அன்பருவான இறைவன் நீங்கள் அதற்கு சரி என்று ஒப்புதலும் சொல்ல, அந்த விதத்தில் தாயாகும் வாய்ப்பினை நான் நிரந்தரமாக இழந்துவிட்டேன். இறைவா, பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பாலகனின் வாய்ப்பட்டு என்னுள் அடங்கி கிடந்த தாய்மை உணர்வு பொங்கி எழுந்து பாலூட்டினேன். அதை காட்டிலும் நிறைவேதில் இருக்கிறது. உமாமகேஸ்வரி, உலகமாதாவான உனக்கே திருப்தி அளித்த பாலகன் நாளைய சரித்திரம் படைப்பான். ஆம் இறைவா. ஓம் பார்வதி பராசக்தி நமோ நமக. ஓம் பார்வதி பராசக்தி நமோ நமக. தாயே பார்வதி, எனக்கு பிள்ளை இல்லாத குறையை இப்படி தீர்க்கிறாயா? உன்னை பரிபூர்ணமாக நம்பினால் கைவிட மாட்டாய் என்பதற்கு இது அடையாளமா? நாகேந்திரா சுவாமி, ஜெகன் மாதா, எல்லாம் உன் லீலை அம்மா. அக்காயணி, 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 கோயில் கர்ப்பகிரகத்துல இந்த குழந்தை இருந்தது. கோலவழி அம்மன் தான் இந்த குழந்தையை கொடுத்தான். அப்படியா? நான் இங்கிருந்து போய் கோயில் கதவை திறந்தனோ இல்லையோ, பாம்பு படம் எடுத்து குடமுடிச்சுட்டு இருந்தது, இது பாலகிருஷ்ணன் மாதிரி தூங்கிட்டு இருந்தது. அப்படியா? இதெல்லாம் அம்மாவுடைய கருணை. இத பாருங்க, இந்த பிள்ளைக்கு அம்மன் பேர் சம்பந்தப்படுத்தியே பேர் வைங்கோ. தாட்சாயினி, காசக்தி கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருந்த குருக்களாத்துக்கு வந்த குழந்தைக்கு வாய்மனுக்க பர்வதகுமாரன்னு பேர் வச்சிருவோம். வச்சிருங்க, அந்த பேரே வச்சிருங்க, பர்வதகுமாரன். தேவா, வாமசாஸ்திரத்தை முழுவதுமாக பயின்று விட்டேன். பரிசோதித்து பலனையும் கூட கண்டு விட்டேன். உங்கள் ஆத்மாவின் அமைதிக்காக நான் பணிபுரிவேன். என்னை வாழ்த்தி அருளுங்கள். பர்வதகுமாரா, கண்ணா, பர்வதகுமாரா,
வந்துட்டேன் அம்மா. அம்மா இப்ப நான் பார்த்தா கூட திருஷ்டிப்படுமா? நல்லா இருக்கே, நான் பார்த்தா கூட திருஷ்டிப்பட்டுடும். அது சரி, பத்மநாப சாஸ்திரி ஆத்துல அவர் பொண்ணுக்கு பிறந்த நாளாச்சே, போக வேண்டாம். பரிசு ஏதாவது கொடுக்க வேண்டாமோ? இதோ இப்போ வரேன். ஏன்பா, பகவான் கொடுத்த இந்த இதயத்தை போல உயர்ந்தது வேற எதுவும் இல்லை. இந்த உயர்ந்த இதயத்தால் வாழ்த்துவதே பரிசுதானே. கண்ணா பர்வதகுமாரா, விசேஷங்களுக்கு போகும்போது நெருங்கையோட போகக்கூடாதுன்னு சொல்லுவா. இந்தங்க இந்த சங்கிலியை பண்ண சொன்னேன். சந்தோஷம். இப்பவே ரொம்ப நேராச்சு, புறப்படலாமா? பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டாளே, 100 ஆயுசு. அங்கே இருங்கோ, அங்கே இருங்கோ. அடியே எங்கே தொலைஞ்ச? வந்தவாளுக்கு காலாலம்பாய் தண்ணி கொண்டு வா. இந்தாங்கோ குழந்தை வாங்கிக்கோ. கூட